டு ஸ்கை கமோடிட்டிஸ் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி டிஸ்க்ளைமர். இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி, பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரத்துக்கான எனர்ஜிக்கான அவுட்லுக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூடாயில். க்ரூடாயிலுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு க்ரூடாயில் கொஞ்சம் எண்ட் ஆஃப் த வீக் வரைக்கும் இருந்தது. ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி மோஸ்ட் ஆஃப் த க்ரூடாயில் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நியூட்ரல் நியூஸாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஹை வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கீழே சப்போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2756, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 3308. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ்க்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நேச்சுரல் கேஸோட ஸ்டோரேஜ் டேட்டா வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தது. இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு மைல்டு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ரேஞ்ச் பவுண்டர் ட்ரேடாக இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான எனர்ஜிக்கான அவுட்லுக். தேங்க்யூ பை ஸ்கை கமோடிட்டிஸ்.